ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் என்ன ஹெட்டிங் பார்த்துருந்தோம், மேட்டர் அரவுண்டஸ். அப்போ அதாவது நம்ம என்ன பார்த்துருப்போம், வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து மேட்டர்னா என்னென்னு வந்து பார்த்துருப்போம், செகண்ட் ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மேட்டர் பார்த்துருப்போம், தேர்ட் ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மேட்டரில் நம்ம யாரை பார்த்துருப்போம்னா வந்து எலமெண்ட் வந்து பார்த்துருப்போம், நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று வந்து யாரை நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருப்போம்னா வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிஃப்த் ஒன் நம்ம என்ன பார்த்துருப்போம், வந்து லாஸ்ட்டாக வந்து மிக்சர்ஸ் வந்து பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே யாரோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ், மேட்டரோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸில் நம்ம இதெல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்டடி பண்ணதுலேருந்து நம்ம என்ன கேட்கலான்னா வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கேட்கலாம் சார், யாராருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டும், இவங்க ரெண்டு பேருமே இந்த எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் யாரில் வருவாங்க, வந்து பியூர் சப்ஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம், ஓகேங்களா, பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ அந்த எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம ஏற்கனவே முன்னாடி தெரியும், நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். ஸோ அப்போ எலமெண்ட்னாலே வந்து எலமெண்ட்ஸ் வந்து எலமெண்ட் என்ன சொல்கிறோன்னா வந்து எலமெண்ட் மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம், எலமெண்ட்னாலே ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் அது, அதாவது சிங்கிள் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஆர் சேம் எலமெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்பவுண்ட்னாலே வந்து காம்பவுண்ட் இஸ் மேடப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன சொன்னால் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்பைன் ஆனதை நம்ம என்ன சொன்னால் வந்து காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருப்பாங்க, செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்களேன், த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தட் ரீடைன்ஸ் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் த ஆட்டம்ஸ். ஸோ அப்போ எனக்கு வந்து எலமெண்ட்டோடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு யாரை பொறுத்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆட்டத்தை பொறுத்தது சார், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் பாருங்கண்ணா, இதில் வந்து த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் ரீடைன்ஸ் ஆல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் த மாலிகூல்ஸ். அப்போ எனக்கு காம்பவுண்டோடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏன்னா யாரை பொறுத்திருக்கேன்னா வந்து அதில் இருக்கிற மாலிகூல்ஸை சார்ந்தது சார், ஓகேங்களா. இது செகண்ட் பாயிண்ட்டு. இப்போ தேர்ட் பாயிண்ட்டு, எனக்கு வந்து எலமெண்ட்ஸ்னாலே வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், வந்து கேனாட் பி ப்ரோக்கன் டவுன் இன் டு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ காம்பவுண்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம், வந்து கேன் பி ப்ரோக்கன் டவுன் இன் டு எலமெண்ட்ஸ் ஆர் வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் அப்படி வந்து சொல்லலாம், பை எந்த மெத்தட், வந்து கெமிக்கல் மெத்தட், ஓகேங்களா. இதுதான் வந்து சார் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட்ஸு, இதில் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட்ஸு, யாருக்கும் யாருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம ஏற்கனவே முன்னாடி வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து இது வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டினில் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்கலான்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து நம்மளுக்கு என்னென்னா வந்து காம்பவுண்டும் மிக்சர் அப்படின்னு வந்து கேட்கலாம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்டு மிக்சர், ஓகேங்களா. ஸோ அது நம்ம என்னன்றதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் பாருங்களேன். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்டு காம்பவுண்ட் ஆர் வந்து காம்பவுண்ட் அண்டு மிக்சர், ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் சேம் வந்து பாருங்களேன். ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாருங்கள், மிக்சர் மிக்சர்னாலே தெரியும், இட் கண்டெயின் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர்னாலே எப்படி இருக்கும், வந்து இட் கண்டெயின் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஓகே. காம்பவுண்ட்ஸ்னால என்ன சொன்னோம், இட் இஸ் எ சிங்கிள் சப்ஸ்டன்ஸு, அதாவது சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறத விடைய இது என்ன வந்து யூனிஃபார்ம் கம்போசிஷன், அதாவது சேம் எலமெண்ட்டால் வந்து மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம், ஓகேங்களா. சேம் எலமெண்ட்டால் வந்து மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு, த கான்ஸ்டிடியூன்ட் சாரி த கான்ஸ்டிடியூயன்ட் மே பி ப்ரெசன்ட் இன் எனி ப்ரொபோர்ஷன், த கான்ஸ்டிடியூயன்ட்னா வந்து கிடையாது, அதில் இருக்கிற அந்த பகுதி பொருட்களில் தான் சொல்லியிருப்போம். ஸோ அப்போ எனக்கு மிக்சரில் இருக்கிற வந்து கான்ஸ்டிடியூயன்ட் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்காது, எனி ரேஷியோவில் வந்து இருக்கும். ஸோ ஒன்று வந்து அதிகமாக இருக்கலாம், ஒன்று கம்மியாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்களேன், இப்போ H2O இது இட் இஸ் ஏ மிக்சர் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, எனக்கு இதோடைய ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா வந்து சேமாக இருக்கணுன்றது வந்து கிடையாது, எனி ரேஷியோ அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் பாருங்களா, காம்பவுண்டில் பார்த்தா த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், இதில் வந்து எப்படி இருக்கும் வந்து எனக்கு காம்பவுண்டில் வந்து இதுதான் நம்ம என்ன பார்த்துருப்போம், வந்து ஃபிக்ஸ்டு மாஸ் அதாவது ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் வந்து இருக்கும், யார் காம்பவுண்ட், ஓகேங்களா. ரெண்டுக்கும் மீனிங் வந்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மிக்சரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தே ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ஸ். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த இதில் நம்ம வந்து பார்க்கும்போது மிக்சர்னாலே வந்து அதோடைய வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யாரை பொறுத்து இருக்குன்னா அதில் இருக்கிற வந்து கான்ஸ்டிடியூயன்ட் பொறுத்து தான் வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும், யாருன்னா யாரும் சொல்கிற வந்து இப்போ மிக்சர்னாலே வந்து அதில் என்ன கான்ஸ்டிடியூயன்ஸ் வந்து இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து காம்பவுண்டில் பாருங்களேன், தே டூ நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் எலமெண்ட்ஸு. ஸோ அதில் இருக்கிற எனக்கு எலமெண்ட்ஸை பொறுத்து வந்து எனக்கு வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்காது அப்படின்றதான் வந்து யாருன்னா வந்து காம்பவுண்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாருங்களேன், த காம்பவுண்ட்ஸ் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட், ஓகேங்களா. எனக்கு மிக்சர்னாலே எப்படி தெரியும் எனக்கு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டோனும் வந்து சாரி சாண்ட் அண்டு சுகர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பார்த்தலாம், நம்ம வந்து ஃபிசிக்கல் மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம், ஜலடையாலே வந்து சளிச்சு எடுத்துடலாம். ஸோ ஃபிசிக்கல் மெத்தட்லேயே நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா வந்து செப்பரேட் பண்ண முடியும்.
ஆனால் காம்பவுண்டில் வந்து பாருங்கள், த கான்ஸ்டிடியூன்ஸ் வந்து கேன் ஒன்லி செப்பரேட்டட் பை வந்து எந்த மெத்தட்னா வந்து கெமிக்கல் மெத்தட், கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண முடியும்னா இதை வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்டு காம்பவுண்ட், மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வந்து கேட்கலாம். ஸோ அப்போ என்ன கொஸ்டின் பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம், நெக்ஸ்ட் ஒன் வந்து மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா முன்னாடியே வந்து கிளியராக பார்த்துட்டோம். நம்ம திரும்ப வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸில் வந்து கேட்டால் எப்படி எழுதலான்றதான் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ரீகால் பண்ணேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகே.